எஸ் ஃப்ரெண்ட்ஸ், வேதாகமத்தில் இவ்வாறு ஒரு வசனம் சொல்லியிருக்குது, அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பார் உண்டு. ஆண்டவர் ஒரு காரியத்தை அவருடைய வசனத்தின் மூலம் நமக்கு சொல்லும் பொழுது தேவன் அதை நிறைவேற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் ஆண்டவரை விசுவாசிப்போம், நம்முடைய காரியங்களை தேவன் நிறைவேற்றுவார். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, யாக்கோபு தேவனோடு போராடின காரியம், அது எப்படி போராடினான், அதே போல் அவங்க ரெண்டு பேருக்கும் நடந்த கன்வர்சேஷனை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யாக்கோபு அவங்களுடைய சகோதரன் ஏசாவுக்கு பயந்ததுனால, ஏசாவை எதிர்கொள்ளணுங்கிற காரணத்தினால இந்த காரியங்கள், அவன் தேவனோடு போராடின காரியத்து அந்த இரவில் யாக்கோபு அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றையும் யாப்போக்கு என்னும் ஆட்டின் கரையை கடக்க பண்ணுறான். அந்த யாப்போக்கு என்கின்ற ஆட்டின் கரை எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கும் பொழுது, யோர்தான் ஆறினுடைய ஒரு பகுதி, த ட்ரைபுரேட்ரி ஆஃப் ஜோர்டான்னு சொல்கிறாங்க. அந்த யோர்தானுடைய ஒரு பகுதியில் தான் இந்த யாப்போக்கு ஆட்டின் கரை இருக்குது. அந்த கரையை இவங்க இவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கடந்த பின்பும் யாக்கோபு தனித்து பொழுது விடியமளவும் ஒரு புருஷனோடு போராடினான்ட்டு வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது குறிப்பாக அந்த புருஷனோடு போராடுகையில் அந்த புருஷன் யாக்கோபை மேற்கொள்ள முடியலை. மேற்கொள்ளாததுனால அவனுடைய தொடையின் சந்த தொட்டதுனால யாக்கோபுடைய தொடை சுலுக்கின பிற்பாடு அவன் அந்த புருஷனை விடாமல் பிடித்து கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விடேன்ட்டு ஒரு பிடிவாதமாக பொழுது விடியமளவும் அந்த புருஷனோடு பிடிவாதமாக நின்று கொண்டிருக்கின்றான். அவரும் உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கின்றார். உடனே யாக்கோபு என்னுடைய பெயர் யாக்கோபு என்று சொல்கின்றான். உடனே அந்த தெய்வ மனிதன், உன்னுடைய பெயர் யாக்கோபு எனப்படாமல் இனி இஸ்ரவேல் எனப்படும்ட்டு யாக்கோபுக்கு ஒரு பெயரை ஆண்டவர் அந்த இடத்துல கொடுக்குறாரு. அதே போல் இதன் பின்பாக யாக்கோபும், நீர் யார், உம்முடைய நாமம் என்னென்று நான் அறிய வேண்டும் என்று மறுபடியும் இன்னொரு விசை ஆண்டவரோடு தேவனோடு அந்த கேள்வியை கேட்கின்றான். ஆனால் அதுக்கு அந்த தேவ மனிதன் பதில் சொல்லாமல் அவனை ஆசீர்வதித்து விட்டார். ஆனால் பின்பாக யாக்கோபு உணர்ந்து கொள்கின்றான், நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன்ட்டு அந்த இடத்த உணர்ந்து கொண்டு அந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயரிடுகிறான். இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது, ஏன் ஆண்டவர் யாக்கோபை சந்திக்க வேண்டும், ஏன் ஆண்டவருக்கும் யாக்கோபுக்கும் ஒரு போராட்டம் நடைபெற வேண்டும்ட்டு நம்ம ஒரு கேள்வி எழுப்பலாம். நம்ம யாக்கோபை பற்றி நல்லா பார்க்கும் பொழுது, யாக்கோபுடைய ஆரம்ப கட்டத்திலிருந்தே கிட்டத்தட்ட எல்லாவற்றையும் அவன் பெற்றுக்கொள்கின்றான். குறிப்பாக அவனுடைய வாழ்க்கையில் சந்தித்த எல்லாரையும் அவனுக்கு கீழாக்கிடுறான். குறிப்பாக முதல்ல அவனுடைய சகோதரன் ஏசாவாக இருக்கட்டும், சேசபுத்திர பாகத்தை பெற்றுக்கொள்கின்றான். அதே போல் ரெண்டாவது, அவனுடைய அம்மா அவனுக்கு எப்பவுமே சப்போர்ட்டு. அதே போல் அவனுடைய தகப்பனார் ஈசாக்கை ஏமாட்டி விடுகின்றான். அவனுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொள்கின்றான். இப்போ ரெண்டு பேர் தான் அவன் கீழே, அவன் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண ரெண்டு பேர் தான் அவனுக்கு கீழாக்கிட்டான். இதன் பின்பாக அவனுடைய மாமன் லாபான் வீட்டுக்கு வரும்பொழுதும் அவனுடைய மனைவிகள், அதே போல் லாபானையும் அவனுக்கு கீழாக கொண்டு வந்துட்டான். கிட்டத்தட்ட அவன் வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண எல்லாரையும் அவன் மேற்கொண்டுட்டானே நம்மளால் சொல்ல முடியும். இப்போ ஆண்டவர் அவனை சந்தித்த காரணம் என்னென்று சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கும் பொழுது, அதாவது அவனுடைய சுயம். அவன் நினைப்பான், யாக்கோபு நினச்சிருக்கலாம், இது என்னுடைய சுயத்தினால, என்னுடைய வாய்ப்பேச்சு, அதே போல் என்னுடைய திறமையினால் இந்த ஆசீர்வாதம் முழுவதும் இந்த ஆஸ்தியோடு நான் என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறேன்ட்டு நினைத்திருக்கலாம். அதை நினைவு கூறும் பொருட்டு ஆண்டவர், இது உன்னுடையதல்ல, இது எல்லாம் என்னுடைய திரு சித்தம், அதே போல் என்னுடைய விருப்பத்தினால, நான் சொன்ன வாக்குத்தத்தின் காரணமாக இது ஆண்டவர் உனக்கு தந்திருக்கிறாருன்ட்டு ஆண்டவர் யாக்கோபோடு நினைவு கூறும் பொருட்டாக அந்த இடத்துல போராடுகின்றார். ரெண்டாவது காரியம் நம்ம என்னன்னு சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி எந்த விதத்துலேயும் ஒரு ஆசீர்வாதம் என்பது வரும் முன்பாக நிச்சயம் ஒரு போராட்டம், ஒரு சோதனை என்பது நிச்சயம் இருக்கும். அதே போல் அந்த இடத்துல யாக்கோபு ஒரு பெயர் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்றான், இஸ்ரவேல் என்று, அதாவது இஸ்ரவேல் சந்ததி. அந்த பெயரை பெறுவதற்கு முன்பாக ஒரு போராட்டம், ஒரு ஸ்ட்ரகிள் யாக்கோபு ஃபேஸ் பண்ணுறான். அதன் பின்பாக ஆண்டவர் அந்த பெயரை யாக்கோபுக்கு கொடுக்குறாரு. இந்த காரியத்தின் மூலமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்ம ஆண்டவருக்கு முன்பாக வரும் பொழுது
ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வாதங்கள் தந்தாலும் நம்முடைய சுயத்தை நாம் முழுவதுமாய் ஆண்டவருக்கு முன்பாக அர்ப்பணித்து விட வேண்டும். எல்லாம் தேவனுடைய மகிமை என்று நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது தான் ஆண்டவர் நம்மளை ஒன்று அநேக விதத்தில் ஆசீர்வதிப்பார் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். யாக்கோபுடைய வாழ்த்துக்கிறேன், நான் அநேக காரியங்களை கற்றுக்கொள்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பிலீவ் ஜீசஸ் கிரைஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.